ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்களுடைய சகல பிரயாசத்தின் மேலும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான இந்த தியான வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 58:8 நான் உங்களுக்கு தியானமாக எடுத்துக்கொள்கிறேன். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்கள். ஏனென்றால் இந்த 58 தேவனுடைய மனுஷனாகிய இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகினவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் தேவனுடைய சித்தத்தின்படி பேசுகிறவன், மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு தைரியமாய் பிரசங்கிக்கிறவனுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை அந்த ஜனங்களுக்கு சொல் என்று சொல்லினார். அது என்னவென்றால், உபவாசத்தை குறித்த ஒரு கருத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். உபவாசம் என்பது வேதாகமத்திலே துவக்கத்திலிருந்து முடிவு வரை உபவாசம் என்பது ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திற்கு, இன்னும் சொல்லப்போனால் ஆவிக்குரிய கிருபைக்கு அது ஒரு முக்கியமான காரணமாய் இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு முன்பு பிரகாசித்து கொண்டிருக்க பரிசுத்தவான்கள், நமக்கு முன்பு பிரகாசித்து கடந்து போன பரிசுத்தவான்கள் எல்லாம் நாட்கணக்காய் வாரக்கணக்காய் மாதக்கணக்காய் உபவாசித்து தன்னிலை மறந்து தேவனோடு ஜெபித்ததினால் உண்டான கிருபை வரங்களை கொண்டு தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்தார்கள் என்பதை நாம் சாட்சியின் மூலமாய் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நமக்கு என்ன தேவை? நம்முடைய வாழ்க்கை விடியற்காலத்தை வெளிப்பை போல மாறணும், இருள் நீங்கணும், அந்தகாரம் விலகணும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நாம் செய்கிறது என்னன்னு தெரியாமலே செய்து கொண்டிருப்பார்கள். என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உணர முடியவில்லை. ஆனால் நாமும் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், பைபிளை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம். ஆனால் என்ன நடக்குது, ஏன் இப்படி நடக்கிறது என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வும் அறிவும் நமக்கு இல்லாமல் பரிதாபத்துக்குரிய ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை அப்படியே மடிந்து மங்கி போய்விட வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார், நம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார், நமக்கு ஒரு தெளிவை உண்டாக்க விரும்புகிறார், நமக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமான காரியங்களை நம்முடைய கண் காண வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி விரும்புகிறபடியினாலே அவர் சொல்கிறார், அப்பொழுது சீக்கிரத்தில், அப்பொழுது விடியற் காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. எப்பொழுது? அதற்கு தான் அந்த பகுதியின் முந்தைய பகுதியில் வாசித்து பார்த்தோம் என்றால் உபவாசத்தை குறித்து எழுதியிருக்கிறது. விசுவாச மக்களே, இன்றைக்கு நம்மில் அநேகருக்கு உபவாசம் என்பது கசப்பாக இருக்கிறது, கை கொள்ள முடியாத ஒரு அனுபவமாக இருக்கிறது. உபவாச கூட்டம் என்று சொன்னாலே அநேகர் வருவதில்லை. ஒருவேளை உபவாச கூட்டம் முடித்த உடனே சாப்பாடு போடுறோன்னா அங்கே கூட்டம் பெரிய கூட்டம் இருக்கு. அன்புக்குரியவர்களே, இங்கே உபவாசம் என்று எழுதியிருக்கிறதுக்கு முன்னே பல காரியங்களை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், 6 நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழித்து கொள்ளாததும் அல்லவோ எனக்கு உபதேசம், உபவாசம். அப்போ நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் என்றால், விடியற்காலத்தை நாம் காண வேண்டும் என்றால், இருள் நீங்கி அந்தகாரம் விலகி விடியற்கால வெளிப்பை போல நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தூர்ந்து போன நிலைமைகள், வாடி போன நிலைமைகள், பட்டு போன நிலைமைகள் எல்லாம் மாறி சுக வாழ்வு துளிர்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மிடத்தில் உபவாசத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னேன். என்னுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒருவருக்கும் அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன்,
கடைசி காலமாகிவிட்டு பிரியமானவர்களே. நம் எத்தனை வருடம் விசுவாசிகளாக இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படிப்பட்ட அனுபவத்தையெல்லாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் பிரகாசிக்கிறோம் என்பதை பாருங்கள். விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையில் அந்தகாரம், விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையில் இருள், விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையில் வறட்சி, பட்டுப்பான ஒரு நிலைமை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஜபத்தில் பலன் வல்லமை இல்லை, வேத வாசிப்பில் சுரணை இல்லை, கர்த்தருக்கென்று வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு வைராக்கியம் இல்லை. இப்படி பல விஷயங்களிலே அந்தகாரத்துக்கு உட்பட்டவர்களாய், தெளிந்த ஒரு அனுபவம் இல்லாதவர்களாய் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை பட்டுப்போன மரத்தை போல இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு வெளிச்சம் உதிக்கும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அது அப்படி நடக்க வேண்டும் என்றால் உபவாசிக்க வேண்டும். உபவாசம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. அந்த உபவாசம் தான் நம்முடைய ஆண்டவருடைய கண்களில் நமக்கு இரக்கத்தை பெற்றுக் கொடுக்கும். அதில் எப்படி உபவாசிக்க வேண்டும், எப்படி உபவாசிக்க வேண்டும், பைபிள் இங்கே எழுதியிருக்கிறது. உபவாசம் பண்ணும்போது குத்துகிறதற்கும், மற்றவர்களை நியாயம் தீர்ப்புகிறதற்கும், மற்றவர்களை சிறுமைப்படுத்துகிறதற்கும், மற்றவர்களை கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் உபவாசமா? அப்படிப்பட்ட உபவாசத்தை நான் விரும்பவில்லையே. வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்திற்கும் கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்களே, இந்த உபவாசத்தினால நான் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும், இந்த உபவாசத்தினால எப்படி நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தினாலும் உங்களை கொடுக்க முடியும், கிருபை எப்படி கொடுக்க முடியும்? ஆண்டவர் விரும்புகிற உபவாசத்தை குறித்து 6-7 வாசித்தோம் பாருங்கள். அதில் ஒரே ஒரு காரியத்தை சுருக்கமாக சொல்கிறேன். ஒன்று, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐரோப்பிய நாடுகளிலே, அமெரிக்கா ஐக்கிய நாடுகளில் இருந்து ஏராளமான மிஷினரிகள் நம்முடைய இந்தியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் கொடுத்த பணம் இங்கே பால்மாவாய் மாறிப்போனது. அவர்கள் கொடுத்த பணம் கோதுமையாக, வஸ்திரமாக, ஆலயமாக, படிப்பு செலவுக்காக, மருத்துவ செலவுக்காக பயன்படுத்தப்பட்டது. அவர்களெல்லாம் எப்படி அதை கொடுத்தார்கள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் எழுதி செய்வார்களாம், இந்தியாவுக்கென்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இந்தியாவினுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி மிஷினரிமார்கள் தங்களுடைய ஸ்தாபனத்திலே போய், அவர்கள் வருடாந்திரத்திலே போய் சொல்லும் பொழுது அவர்கள் உபவாசம் எடுத்து தன்னுடைய வயிற்றை கருக்கி, அவர்கள் தன்னுடைய வாயை கட்டி, இன்றைக்கு நான் உபவாசம், இன்றைக்கு நான் சமைக்கிற நான் சாப்பிடுகிற எல்லா பொருளுக்குரிய கிரயத்தை நாம் சமைக்காமல் சாப்பிடாமல் என் குடும்பம் உபவாசித்து அந்த பணத்தை சேர்த்து வைத்து நான் இந்தியாவுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி அனுப்பி தந்துதான் இன்றைக்கு அநேக மிஷினரி ஸ்தாபனங்கள் சபைகளை, இடங்களை வாங்கி சபைகளை கட்டி பிரம்மாண்டமாய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய உபவாசம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. இதை நம்ம நினச்சி பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கு இல்லையா? நமக்கு இன்றைக்கு உபவாசம்னு சொன்னால் அதுக்கு வட்டி மோதலும் சேர்த்து நாளைக்கு என்ன செய்யணும்? உபவாசம் என்று சொன்னால், நாம் உபவாசிக்கிறோம் என்று சொன்னால், பசியுள்ளவர்களை நாம் திருப்தியாக்குகிற உபவாசமாக இது மாற வேண்டும். கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற உபவாசமாய் மாற வேண்டும். நம்முடைய உபவாசம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நாம் தியாகம் பண்ணுகிற தியாகம் அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அவர்கள் தேவைகளை சந்திக்கிறதாக இருக்க வேண்டும், அவர்களை விசாரிக்கிறதாக இருக்க வேண்டும், அவர்களை விடுவிக்கிறதாக இருக்க வேண்டும். இதை விட்டுவிட்டு இன்று உபவாசம் என்று சொன்னாவே நமக்காக, நம்ம பிரச்சனைக்காக, நம்ம போராட்டத்துக்காக, நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக உங்கள் உபவாசத்தை செய்வீர்கள் என்று சொன்னார். அந்த உபவாச நாளிலே நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அந்த பணத்தை, அந்த பொருளை சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் செலவு செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கிற இருள் விலகி போகும், உங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும், உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். நாம் இதை யோசித்து பார்ப்போம். நாம் இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்தது நம்முடைய சுயத்துக்காக, நம்முடைய பிரச்சனைக்காக, நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக என்ற நிலைமையை விட்டு உபவாசம் என்பது ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த 6-7 அடங்கி இருக்கிறது. நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு முன்னே கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் கட்டுகளை அவிழ்ப்பதற்கு நீங்கள் பிரத்யேகமாக உபவாசிக்க வேண்டும். அவர்களுடைய பிணையல்கள், அவருடைய பிரச்சனைகள், அவருடைய கண்ணிகள் எல்லாவற்றையும் அறுத்தறிவதற்கு உங்கள் உபவாசம் பயன்பட வேண்டும்.
அவருடைய வயிற்று பசி தீர்க்கப்படுகிறதுக்கு உங்கள் உபவாசம் பயன்பட வேண்டும். அவர்கள் கண்ணீர் துடைப்பதற்கு உங்கள் உபவாசம் பயன்பட வேண்டும். இதை சற்று யோசித்து பார்ப்போம், நம்முடைய ஜீவியத்தை திருத்திக் கொள்வோம். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் உபவாசம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படி, சுயநலம் இல்லாமல் மற்றவர்கள் மேல் நாங்கள் செலுத்துகிற கரிசனையை உடையதாய் மாற உதவி செய்யும். எங்களுக்கு முன்னே வந்த மிஷனரிமார்கள் எல்லாம் தங்களுடைய ஆகாரத்தை தியாகம் செய்து, தன்னுடைய சுகவாழ்வை தியாகம் செய்து எங்கள் தேசத்திற்கு அவர்கள் செலுத்தின கிரயத்தை நாங்கள் கண்ணால் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் அப்படிப்பட்டவர்களா ஜீவிக்கவும். பரந்து விரிந்த எங்கள் தேசம், இந்தியா தேசம், 140 கோடி ஜனங்களுள்ள இந்த தேசம் ரட்சிக்கப்படுவதற்கு எங்களையும் ஒரு கருவியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ.